வெல்கம் டு தமிழ் வைரல் புல்லட்டின். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன நியூஸ் பற்றி பார்க்க போகிறோன்னா, கொங்கு நாடு அப்படிங்கிற ஒரு தனி மாநிலம் வந்து தமிழ்நாட்டில் வந்து பிரிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு சர்ச்சைக்குரிய விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து இன்றைக்கி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இவ்வளோ பெரிய சர்ச்சையாச்சு, அது மட்டும் இல்லாமல் இதோட பின்னணி என்ன, இது வந்து சாத்தியக்கூறுகள் என்ன, இதெல்லாம் யார் வந்துட்டு வழிமொழிகிறாங்க, யார் வந்துட்டு இதை வந்து எதிர்க்கிறாங்க, இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டால், இது வந்து தனி மாநிலமாக பிரிக்கப்பட்டால் இதனால் ஏற்படும் சாதக பாதகங்கள் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க, அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா, இந்த கொங்கு நாடு அப்படிங்கிற ஒரு தனி மாநிலமாக வேணும் அப்படின்னு சொல்லி சர்ச்சை கிளம்பிகிட்ருக்கு. அந்த சர்ச்சை வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி வந்துட்டு எல் முருகன் அவர்கள் வந்து மத்திய அமைச்சராக வந்து பொறுப்பேற்றார். அந்த சமயத்தில் அவரை பற்றின ஒரு ப்ரொஃபைல், அவரோட ப்ரொஃபைலை வந்துட்டு வெளியேற்றப்ப மத்திய அரசில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இவர் வந்து கொங்கு நாட்டிலிருந்து வந்திருக்கார் அப்படிங்கிற ஒரு வேர்டை வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு வார்த்தையை வந்துட்டு இன்றைக்கி இது இவ்வளோ பெரிய ஒரு பூதாகரமாக வந்து வெடிக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கு. அப்படி என்ன அப்படின்னா, அவர் தமிழ்நாட்டிலிருந்து அவர் போயிருக்காரு, ஆனால் அவர் வந்து கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கொங்கு மண்டலம், கொங்கு நாடு இதெல்லாமே பார்த்துட்டிங்கன்னா வழக்கு மொழிகளாகவே இருக்குதே தவிர இது வந்து எந்த ஒரு அதிகாரபூர்வ எதுவுமே கிடையாது, அதிகாரப்பூர்வமாக வந்து எதுவுமே வந்து சொல்லப்படலை. ஆனால் அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு மத்திய அரசு வெளியிட்ட ஒருத்தரோட ப்ரொஃபைலில் வந்துட்டு இந்த மாதிரி கொங்கு நாடுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறது தான் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கி இன்றைக்கி வந்து அது வந்து ஒரு தனி மாநிலமாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய அளவுக்கு பிரச்சனையாயிருக்கு. இதை வந்து யாரெல்லாம் வந்து கேட்குறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த பல அரசியல் முன்னணி தலைவர்கள் வந்துட்டு இதை வந்து வலியுறுத்துகிறாங்க. அது போக வந்துட்டு இது வந்து பிஜேபியோட ஒரு முன்னணி தலைவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து அரசாங்கம் வந்து எந்த விதமான அதிகாரப்பூர்வ அறிவிக்கையெல்லாம் பண்ணலை, இது வந்து ஒரு சர்ச்சைக்குரிய விஷயந்தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுக்கு டிஎம்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது தமிழக அரசு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நாங்கள் எந்த விதத்துலேயும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டோம், தமிழ்நாடு வந்து இரண்டாக பிரியறதுக்கு வந்துட்டு எந்த விதத்துலேயும் வந்துட்டு தமிழக அரசு வந்து சப்போர்ட் பண்ணாது அப்படிங்கிறத வந்து ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து இது ஒரு தமிழகத்தை வந்துட்டு ரெண்டு மாநிலமாக பிரிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன நடக்கணும், யாருனால முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் மூன்றின் படி என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு மாநிலத்தை வந்துட்டு இரண்டாக பிரிப்பதோ இல்லை ஒரு மாநிலத்தில் வந்துட்டு ஒரு மாநிலத்தில் வந்து ஒரு யூனியன் டெரிட்டரியாக வந்துட்டு பிரிக்கிறதோ வந்துட்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த பாசிபிலிட்டிஸ் எப்படி வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும்னா, இது வந்து குடியரசுத் தலைவர் மட்டுமே வந்து இதுக்கு வந்து பரிந்துரை செய்ய முடியும். அந்த குடியரசுத் தலைவர் வந்து என்ன பண்ணுவார்னா, அந்த எந்த மாநிலம் வந்து பிரிக்கப்படுதோ அந்த மாநில சட்டசபையில் வந்துட்டு அந்த பரிந்துரை வந்து ஒப்பார். அந்த பரிந்துரையின் மீது வந்துட்டு விவாதங்கள் வந்து நடைபெற்று அதில் வந்து மெஜாரிட்டி வந்து பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா, அப்போ தான் வந்து ஒரு மாநிலம் வந்து இரண்டாக பிரியும். ஆனால் அது வந்து குடியரசுத் தலைவர் வந்து டைரெக்டாக வந்துட்டு பாராளுமன்றத்தில் பண்ண முடியாது, இது வந்து சட்டமன்றத்தில் பண்ணி அவங்களோட ஒப்புதல் பெற்ற பிறகு தான் வந்துட்டு இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தமிழக அரசு வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இதோட தமிழ் மாநில மீன்ஸ் தனி மாநிலமாக பிரிக்கிறது வந்துட்டு சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மி அப்படிங்கிறது இதில் தெரியுது. ஒன்று இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் 3A அப்படிங்கிற பிரிவுப்படி பார்த்துட்டிங்கன்னா, பாராளுமன்றத்துக்கு வந்துட்டு ஒரு மாநிலத்தை பிரிக்கவோ இல்லை வந்து சேர்க்கவோ இல்லை வந்து அதோடய அளவை குறைக்கவோ இல்லை அதோடய பேரை மாற்றவோ வந்து அதிகாரம் இருக்குது அப்படிங்கிற ஒரு வரைவும் இருக்குது. ஸோ அந்த சட்டத்தை பயன்படுத்தி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டைரெக்டாக வந்து பாராளுமன்றத்தில் இந்த ஒரு பில்லை வந்து பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒருவேளை இப்போ வந்து கொங்கு மாநிலமாக பிரிக்கப்பட்டால் இது என்னென்ன இது எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இது உள்ளடக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இது வந்து கோவை, திருப்பூர், சேலம், ஈரோடு, தருமபுரி உள்ளிட்ட 11 டிஸ்ட்ரிக்ஸ் வந்துட்டு இந்த கொங்கு மாநிலத்துக்கு கீழே வரும். இதில் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு 66 எம்எல்ஏஸ் இருக்காங்க. ஸோ இதை வந்து ஒரு 90 எம்எல்ஏஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பிளான் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த 90 சீட்ஸும் வந்துட்டு நான் அது வந்து அவங்களுக்கு சாதகமாக அமையும் அப்படிங்கிற ஒரு கணிப்பில் தான் இந்த சர்ச்சைக்குரிய செயல் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பிரிவினரோட கருத்து. இப்போ வந்து இது வந்து தனி மாநிலமாக பிரியும் பட்சத்தில் இதில் கொங்கு மாநிலத்துக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு சாதக பாதகங்கள் இருக்கும், இதனால் என்ன வந்து அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இது வந்து ஒரு தனி மாநிலமாக பிரியும் போது ஒரு
ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே வந்துட்டு ஒரு மாநிலம் அமையும். இது வந்து தனி மாநில அந்தஸ்து பெறக்கூடிய அளவுக்கு இல்லைனாலும் யூனியன் டெரிட்டரி மாதிரி கிடைக்கும். அதாவது யூனியன் டெரிட்டரி அப்படிங்கிறது இப்போ பாண்டிச்சேரி எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு அந்தஸ்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்து சிஎம் இருப்பாங்க, துணைநிலை ஆளுநரும் இருப்பாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு இந்த மாநிலத்தை வந்துட்டு நடத்துகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு தனி மாநில அந்தஸ்து பெற்ற ஆறு இல்லை ஒரு யூனியன் டெரிட்டரியாக இருக்கிற ஒரு கொங்கு மாநிலத்துக்கு வந்துட்டு என்ன கிடைக்கும்னா ஒரு நிர்வாக திறமை வந்துட்டு அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே வந்துட்டு ஒரு அரசாங்கம் செயல்படும் போது அவங்களோட நிர்வாக திறமை வந்துட்டு அதிகமாகறக்கு வாய்ப்புகள் இருக்கும். அவங்க வந்து எந்த இடத்துல என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் உடனடியாக செய்ய முடியும். அதில் வந்து அவங்களோட ஈடுபாடு வந்து செலுத்த முடியும். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே அவங்களோட வருவாய்களை வந்துட்டு அதிகப்படுத்திருக்கும். அதை வந்து சரியான முறையில் வந்துட்டு வசூல் பண்ணுறதுக்கும் வந்துட்டு அவங்களோட நடவடிக்கைகள் வந்து சிறப்பாக பண்ண முடியும். அது போக வந்துட்டு காவல்துறையினரோட பாதுகாப்பு வளையங்கள் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே இருக்கும்போது வந்துட்டு ஸோ குற்றங்கள் வந்துட்டு அதிகமாக நடக்காமல் அவங்களோட ஈடுபாடுகள் வந்துட்டு அதிகமாக இருக்கும். பாதுகாப்பு தன்மையை வந்து அதிகப்படுத்த முடியும். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா பொது சுகாதாரம், மருத்துவம், கல்வி இந்த மாதிரி விஷயத்தில் வந்து அதிகமான ஒரு கவனத்தை வந்து செலுத்த முடியும். ஸோ அதனால் வந்து ஹாஸ்பிட்டல்ஸோ காலேஜஸ் ஸ்கூல்ஸ் இதெல்லாம் வந்து அதிகமாகிறதுக்கு வந்துட்டு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஊழல் நடக்குது இல்லை வந்து அரசு எந்திரத்தில் வந்து ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை வந்து இமிடியேட்டாக வந்துட்டு அரசோட கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அதில் வந்து ஆக்ஷன் எடுக்க முடியும், அதில் வந்து கரெக்ட் பண்ண முடியும். ஏன்னா ஒரு குறுகிய வட்டத்தில் இருக்கிறதுனால அந்தந்த எம்எல்ஏஸோ இல்லை அந்த அரசு எந்திரத்தில் இருக்கிற அரசு அதிகாரிகளோ வந்துட்டு அதுக்கு உடனடியாக பொறுப்பேற்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஸோ அதனால் வந்து இதெல்லாம் வந்துட்டு தனி மாநிலமாக பிரிக்கக்கூடிய சூழ்நிலையில் கொங்கு மாநிலத்துக்கு கிடைக்கக்கூடிய சாதகங்கள். பாதகங்கள் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா இது வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே அமைய போகிற ஒரு மாநிலம். ஸோ அப்படி இருக்கிறப்ப இதோட வரிவாய்கள் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். இதோட பட்ஜெட் திட்டங்கள் வந்து நிதி திட்டங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக தான் பண்ண முடியும். ஏன்னா இந்த 11 டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரக்கூடிய வருவாய்களை மட்டும்தான் இவங்க பயன்படுத்தி பல திட்டங்களை வந்துட்டு பண்ண முடியும். அதனால் இவங்களோட வளர்ச்சி திட்டங்கள் வந்துட்டு நிறையா பண்ண முடியாது. அதுபோல் பல ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு அதாவது வாட்டர் ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும் இல்லை மின் பகிர்மானமாக இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்களும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்டேட்டாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அதிலெல்லாம் பிரச்சனை வரும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா வாட்டரில் பார்த்துட்டிங்கன்னா கர்நாடகா கூட வந்து தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் சண்டை நடந்துகிட்ருக்கு. இப்போ கொங்கு நாடு வந்து தனி மாநிலமாக பிரியும்போது வந்து கொங்கு நாடுக்கும் கர்நாடகாவுக்கும் இல்லை தமிழ்நாட்டுக்கும் வந்துட்டு மின்சாரத்துலேயோ இல்லை வந்து வாட்டர் பகிர்விலேயோ வந்துட்டு பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நிதி பற்றாக்குறை இருக்கும்போது அதிகமாக மத்திய அரசு வந்துட்டு இவங்க டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். மத்திய அரசும் வந்துட்டு பெரிய லெவலில் இவங்களுக்கு பட்ஜெட் கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடிய பல மாநிலங்கள் இருக்கிறனால இவங்களுக்கு வந்துட்டு அதிகமாக வந்து நிதி ஒதுக்க முடியாது. அதனால் வந்து இது வந்து தனி அந்தஸ்தை பெற்றாலும் தனி மாநில அந்தஸ்தை பெற்றாலும் எந்த அளவுக்கு வளர்ச்சி பாதையில் இதை கொண்டு போக முடியும் இந்த மாநிலத்தை கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது வந்துட்டு கேள்விக்குறியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பல வல்லுநர்கள் வந்து சொல்கிறாங்க. நீங்கள் வந்து நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும்.